பர்பிள் நாட். உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. இன்றைய லெட்டஸ்ட் டாக் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகின்ற கலைஞர் ஏஆர்எஸ் இப்போ சினிமாவில் சூப்பர் ஸ்டார் இருக்க மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாடக உலகத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தான் ஏஆர்எஸ். 3000 திரைப்படங்கள், 63 தொலைக்காட்சி தொடர்கள், 110 திரைப்படங்கள் என்று ஏஆர்எஸ்னுடைய கலைப்பயணம் மிக நீளமானது. வணக்கம் ஏஆர்எஸ். வணக்கம். உங்களை இந்த நடிப்பு துறைக்கு உள்ளே கொண்டு வந்து ஈர்த்தது யார் மதுரை முதல்ல? நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தவர் ஆக்சுவலாக. அங்கேருந்து எப்படி இங்கே ஜம்ப்பு? ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டு காரணம் ஒய்ஜிபி. அதாவது August 14th நான் இப்போ ஃபிலிப்ஸில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன், இன்டர்நேஷ்னல் கம்பெனி, ஹாலண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதில் இருக்கிறத ட்ராமா சினிமா பார்த்தா நினைக்கவே முடியாது, அங்கேருந்தே எனக்கு டிஸ்மிஸில் ஆர்டர் அமைச்சிருவானுங்க. ஸோ August 14th அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஈவ், மெட்ராஸில் லைட் அண்ட் ரேடியோ டீலர்ஸை கூப்பிட்டு வி யூஸ் டு என்டர்டெயின் தம் எவ்ரி இயர். அது ஒரு இதுவாக ட்ரெடிஷ்னாக வச்சுருந்தோம். ஸோ பிஃபோர் டின்னர் ஒரு சின்ன ஸ்கிட்டு இல்லை ஒரு 1 hour ப்ளே அந்த மாதிரி போட்டுருந்தோம். அதில் யூஸ் டு பார்ட்டிசிபேட், டைரக்ட் பண்ணுவேன், அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இன்வேரியபிளி சோ ஒய்ஜிபி ஸ்கிரிப்ட்டு தான். அது ஒரு தடவை பண்ணி முடித்த உடனே ஒன் ஜென்டில்மேன் வாக்டின், எனக்கு நான் பார்த்தது கிடையாது. ஹி இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப், நான் ஒய்ஜிபியோட தம்பி சுந்தர், நீங்கள் வந்து அண்ணாவை பாருங்களேன் அப்படின்னார். நான் சொன்னேன் எதுக்கு சார் அப்படின்னேன், இல்லை ஐ லைக் யுவர் ஆக்டிங். அப்போ தான் வந்து பட்டு வழியே போயிருக்கார். காம்பினேஷன் வாஸ் ப்ரோக்கன் ஃபார் சம் ரீசன், அது தெரியாது எனக்கு. ஸோ நீங்கள் வாங்கோ அப்படின்னு நான் சொன்னேன். ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங், இது வந்து தும ஆஃபீஸில் சொல்கிறதுனால போட்டுருக்கேன், வேண்டாம் சார் விட்டுருங்க. அண்ணன் நீங்கள் அண்ணாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பாள் இல்லையா அண்ணன்? இட்ஸ் சோ ஹேப்பன்ட் சோ வாஸ் மை கிளாஸ்மேட் இன் லா காலேஜ். அவன் என்ன பண்ணுவான், நான் வந்து லா காலேஜ் கிரிக்கெட் டீமில் இருந்தேன், அதனால் எங்களுக்கு வந்து 4:30 விட்டுருவான், நெட் ப்ராக்டிஸுக்கு போயிடணும், இவனும் கூடவே வந்துடுவான். சோ அப்போவே வந்து நல்ல கிரிட்டிக்கு, பின்னாடி நீ தப்பாக ஆடுற, கவுண்டரை தப்பு, இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவோம். கிரிக்கெட் ஆடுவார், கிரிக்கெட் ஆடுவார் கூட, கிரிக்கெட் ஆடுவான். அவன் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஜைல் பர்சன், இ வாஸ் நாட் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன், அதனால் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டான், பட் ஆடுவான், யூஸ் டு ப்ளே. பட் கரெக்டாக 5:30 நான் வரேன்டா அப்படிமா, எங்கே போகிறடான்னாக்க, ஒய்ஜிபி போட்டுன்னு பேர் ட்ராமா போடுறாடா, பிரமாதமாக இருக்குது, நான் அங்கே போகிறேன் பார்த்தாணும் அப்படிமா. நான் சொன்னேன் ட்ராமாவில் என்ன இன்ட்ரெஸ்ட் உனக்கு திடீர்னு, அங்கே போய் என்ன பண்ணுறேன்னு, ஸ்டேஜில் டேபிள் சேர்லாம் எடுத்து போட்டுருக்கேன்டா அப்படின்னா, ஏன்னா இது ஒரு குழப்பம் அப்படின்னு. இல்லை பட்டு ரொம்ப நாளாக எழுதுறான் காமெடி, ஐ எம் வெரி அட்ராக்டட் டு தட், அதனால் வாயன் ஒரு நாளைக்கு நீ வந்து பாருன்னா, ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட், நான் போகவே இல்லை. பட் ஐ ஹேர்ட் அபவுட் ஒய்ஜிபி அண்ட் பட்டு ஃப்ரம் சோ. சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை கல்கியில் வந்து ஒண்டர்ஃபுல் ரிவ்யூ எழுதியிருந்தேன் அவருடைய ஆக்டிங் எல்லாம் பற்றி, அவள் அந்த ட்ரூப்பை பற்றி. வாட் டு வில்ஸ் போய் தான் பார்ப்பேன் அவர், லெட் சே ஹலோ டு எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் பர்சன்ட்டு போனேன். ஒய்ஜிபி ஒன் திங் லக்ஷ்மண், ஹி வில் கவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் திஸ், இப்படி ஒரு ஸ்டார் சுண்டிடுவார். பிகாஸ் யூ வில் கம் டு யுவர் லெவல், பெரிய ஆஃபீஸர் அந்த சவரனோட வையா 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 போனோடனே, நீ ஏஆர் சீனிவாசனே உட்கார், எந்த ஊர் உனக்கு? எனக்கு ஆலங்காடுன்னு ஒரு சின்ன கிராமம். எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கு சார். அப்படியா, வெரி குட், ஆக்டிங்லாம் பண்ண மாட்டியா நீ அப்படின்னா, இல்லை சார் நான் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் இருக்கேன், ஒத்து வராது. தியாகேருவாளில் சமாதிக்கு போயிருக்கியா நீன்னு கேட்டார். போனது இல்லை சார். கர்நாடக சங்கீதம் பிடிக்குமா? பிடிக்கும். அப்படி இருந்து தியாகேரு போகல நீ, ஆச்சரியமாக இருக்குது. அண்டு கர்நாடிக் சங்கீதம் பிடிக்குங்கிற, நீ ஒரு காரியம் பண்ணு, நாளைக்கும் நாளைக்கும் நாங்கள் ஸ்பெஷல் பஸ்ஸில் திருவையாறு போகிறோம், தஞ்சாவூரில் ட்ராமா எக்ஸிபிஷனில் கூடவா, சாட்டர்டே நைட்டு முடிச்சுட்டு சண்டே மார்னிங் திருவையாறில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு மெட்ராஸ் வந்துடுறோம், உனக்கு சாட்டர்டே சண்டே லீவ் வா, நம்ம பசங்கள்லாம் தெரிஞ்சுக்கோன்னு. ஐ ஹெசிடேட்டட், சரி ஒரு ஜாலி ட்ரிப்பு, நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லி வரேன் சார் அப்படின்ட்டேன். இங்கேருந்து ஒரு காலம்புரை 7:30 ஸ்பெஷல் பஸ்ஸு அவர் அரேஞ்ச் பண்ணுவார். கிளம்பியது ஒரு 9:00 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல நடத்தினோம். நீ வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னார். ஹோட்டலில் போய் உட்காந்தேன். என்ன சாப்பிட்ற? வெரி நைஸ் மீட்டிங் யூ, பாரு எல்லா பசங்களும் தே லைக் யூ. என்னத்துக்கு பிடிக்க போடுறாருன்னு தெரியல எனக்கு. நீ ஒரு சின்ன காரியம் பண்ணுறியா, ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் வரல, ராத்திரி எக்ஸிபிஷனில் ஆக்ட் பண்ணி விடுறியான்னு கேட்டார். சொன்னேன் சார் நான் ஆக்டே பண்ண மாட்டேங்க, இது முக்கியமான ரோல், முக்கியமான ரோலு. அதாவது இங்கே அறிவாளி தான் அந்த படம், அதாவது அந்த பிளே வந்து ஓ வாட் ஏ கேர்ள்னு ஷேக்ஸ்பியர் பிளே, டேமிங் ஆஃப் த ஷ்ரூ.
அதில் ஹீரோயின் வந்து வித்யா, யார், ஜெயலலிதாவுடைய சித்தி. அவங்களுக்கு அப்பா ரோல் தான், அப்போ டீனேஜர்னா அவங்களுக்கு அப்பா ரோலு காமெடி. அங்கே ராஜாமணின்னு ஒருத்தம் பண்ணிட்டு இருந்தேன் பட்டுவோட, அவர் ஹி ஆல்சோ வெண்ட் அவுட். அது ஒன்றும் கஷ்டம் இல்லடா, எதுவும் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படியே சாரி இருக்கான் பக்கத்தில் படிக்க சொல்கிறேன், கேட்டேவா கிட்டேயா, அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்னு 9 மணிக்கு ஏற்றிட்டார் ஸ்டேஜில், ஸ்டேஜில் ஏற்றிட்டார். சீராழிக்கு வந்துடுறாங்க கச்சேரி, அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் இழுத்து பாடிட்டு இருந்தார், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருந்தோம், திடீர்னு வடா ரெடியாக எடுத்தோம், மிதி வந்துடுது கர்டன் போகிற வரைக்கும் ஐ வாஸ் ஷேக்கிங். பிகாஸ் நேச்சுரல், சும்மா ஆஃபீஸில் ஸ்கிட்டுக்கிட்டு பண்ணவங்க கூட பெரிய ஜனங்களுக்கு, அதுவும் சீராழி எக்ஸிபிஷன் ஒன்று பே கூட்டவங்க தஞ்சாவூரில், சரின்னு பூந்து ஏதோ நமக்கு தெரிஞ்சது பண்ண என்ன பண்ணுறது, உட்காந்து ஒரு 4-5 இடத்துல கையை வருத்தட்டினானுங்க. ஓஹோ கொஞ்சம் ஒத்துக்கிறாங்க போட்டு, ஒய்ஜிபிக்கு ரொம்ப திருப்தியாக பெரிய திருப்தி. அது வந்து வி கோபாலகிருஷ்ணன் வந்து ஸ்பெஷல் ஆக்ட் பண்ணுறான் அன்னைக்கு ஹீரோ ரோல், அதாவது பட்டு ரோலு, நான் இந்த ரோல் பண்ணுறேன். கடைசியில் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார், வி கோபாலகிருஷ்ணன் வாஸ் ரீஅஷூரன்ஸ் அண்ட் ஏஆர்எஸ் வாஸ் அ ரெவலேஷன் அப்படின்னார். சொல்லிவிட்டு இது மாதிரி என்ன பண்ணி தப்பிச்சிக்க முடியாது அப்படின்னா, சார் இந்த விளையாட்டை வேண்டாம், அவர் முடிவு பண்ணிட்டார், அது ஆகிடுத்து நீங்கள் பண்ணியாச்சு விட்டுருங்க, அதோடன்ட்டு போயிட்டேன், முடியாதுன்னு கன்ஃபார்ம்டாக சொன்னேன். அதுக்கப்புறம் இதுக்கு போனோம், தியாகர் வாழ்ந்த சமாதியில் போய் தரிசனம் பண்ணோம், வந்துட்டோம். இவர் அண்டர் செக்ரட்டரின்னு ஒரு பிள்ளை போட போகிறார், அதான் நெக்ஸ்ட்டு 15-20 டேஸ். நீ ஒரு காரியம் பண்ண, சாயந்தரம் ரிஹர்சல் என்ன பண்ண புறாத்தில் போய் வா, டெய்லி உட்காந்து பேசுகிறார், பசங்களாம் இருக்காங்க ஜாலியாக உட்காந்து ரிஹர்சல் பார்த்துட்டு போயேன் அப்படின்னார். ஆஃபீஸ்லேருந்து அப்படியே போயிட்டு உட்காந்து பார்த்துட்டுருக்குறது. அப்போது இட்ஸ் ஸோ ஹேப்பன் ஜெயலலிதா வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் தட் பிளே, அவங்களுடைய டெபு அதுதான், அதுவும் அவளையும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்தார். மாட்டவே மாட்டேன் நாங்கள், எனக்கு தெரியும் சந்தியா ரெகுலராக, அதாவது ஒய்ஜிபி சந்தியா பேரு, ரைட். இவருக்கு வந்து ஜெமினி மகாலிங்கம் போட்டிருந்தார், யாருக்கு, வித்யாக்கு. இன்னொரு ரோல் வாஸ் ஷோ வந்து சோருக்கு பேர் தேடிட்டு இருந்தார் கிடைக்கல. ஒரு நாள் அந்த கூப்பிட்டு, அம்மா ஒரு நல்ல சேல்ஸ் கேர்ள் ரோலுமா, 4 சீன் தான் வரும், கிளாமரஸ் பண்ணேன் அப்படின்னு முடியாது பச்சாரன்ட்டு போயிட்டு, எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஜெக்ஷன்ல ஏதோ பிறந்த மாதிரி. இந்த மாதிரி அம்மா இங்கே ரிஹர்சலுக்கு வந்துடுறா டெய்லி, சித்தியும் வீட்டில் தனியாக உட்காந்துருக்கேன், ரைட், சித்தியும் இங்கே இருக்கா, அங்கே என்ன பண்ண போகிற, வரேனே, அவர் ஷி யூஸ் டு கம் ஃபார் ரிஹர்சல்ஸ், வரது வரையாது, சும்மா பாடம் படிக்க வேண்டியதானே, ஷோ தானே நம்ம பையன் பண்ணலான்னு கொண்டு வந்துட்டார். வழிக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ண, திடீர்னு கிட்ட வந்தார், டேய் ஜெமினி மகாந்தத்தை தான் போட்டிருந்தேன், தேனிலு அவுட்டோரு வந்து கணேஷை போகிறான், அவன் கூட போயாகணும், நீ தான் டெய்லி வந்து கேட்டுட்டேன்னு ரிஹர்சல் வந்துருன்னு அது தலைகே நின்ன முடியல, சோ வேற கப்பல்டு கூடவே இருந்ததுனால வே பண்டா போய் நாளைக்கு பிடிச்சிருந்தது ஸ்டேஜ் போயிடுச்சியா, இப்படி தான் ஆரம்பிச்சு ஷேர் ஆக்சிடென்ட். அங்கே ஜெயலலிதா சோ, இத்தனை ஜெயலலிதா சோ, மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் அங்கேயே தனி வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேற வந்ததெல்லாம் பிரமாதம், அடுத்தது லக்ஷ்மி, பின்னாடியே லக்ஷ்மி அம்மா ருக்மணி, எக்கச்சக்கமான டேலண்ட்ஸு. அதுக்கப்புறம் நான் போய் கொண்டு வந்தது மௌலி, விசு, மகேந்திரா வாஸ் ஆல்ரெடி க்ரோயிங் அப்பு, ரகலே ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அப்போ ஜெயலலிதா எப்படி இருப்பாங்க ஆக்சுவலாக, பிகினிங் ஸ்டேஜ் வெரி ஃப்ரெண்ட்லி, அதாவது இதில் என்னன்னா, ரொம்ப பேர் என்ன இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட், வெரி ஃப்ரெண்ட்லி இன் த சென்ஸ் ஷி வில் நாட் கம் அவுட் இன் த ஓப்பன், அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப பார்த்துப்பாங்க, கரெக்ட். அங்கே தான் அவங்க பயமே அன்றைக்கி இருந்தது, ஒத்தட்ட பேசலன்னா அவங்கள ஸ்டடி பண்ணி காஜ் பண்ணுற வரைக்கும் பேச மாட்டாங்க, ஹலோ ஹலோ எல்லாருக்கும் ஹலோ தான், எடுத்துக்கக்கூடிய ஆளாக பார்த்துட்டு. அவங்க எப்போவுமே நான் சொல்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் சொல்லுவாங்க, இல்லைம்மா என்ன கேட்டால் ஒரு வீட்டில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தவங்களுக்கு தன்னை பற்றி ஏதாவது குத்தலாக சொல்லிடுவாங்களோன்ற பயம் தான் அவங்களுக்கு. நான் சோ ஒய்ஜிபி வெரி டியர் டு ஹர், ஷி பிகேம் வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ், சோ வந்து பர்டிகுலர்லி ஃப்ரெண்டு, ஜோ கிருஷ்ணா ரெண்டு பேரும் பேர், அவங்க கக்கோ ட்ரை பண்ணுவான், ஷி யூஸ் டு மேனேஜ் குவைட் வெல், நல்லா பண்ணிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் ஷி காட் இன் டு த ரோல், அதுக்கப்புறம் டெடிக்கேஷன் அட் இட்ஸ் பெஸ்ட் பெஸ்ட். அவர் ரொம்ப டிசிப்ளின்டு, வீட்லேயே மேக்கப் போட்டுருவாங்க, கரெக்டாக 6:30 வந்து இறங்கிடுவாங்க, அவங்க அவங்க அம்மா ரெண்டு பேரும் இறங்கினா ஹலோ 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 குட் ஈவினிங் அவ்வளோதான், நேராக ஒரு கார்னரில் போய் உட்காந்து புக்கு அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டுருப்பாங்க, ஃபஸ்ட் பேல் அடித்தோடனே புக்கை தூக்கி வச்சுட்டு ரெடி ஆகிடுவாங்க. வெரி ப்ரொஃபஷனல் வெரி டிசிப்ளின், ஐ யூஸ் டு அட்மயர் ஹர். ஏன்னா இந்த ஏஜ் அப்போ வந்து 16 or 17 நான் சொல்கிற வயசு, அதுக்கு சொல்கிறேன், இந்த வயசில் இப்படி எல்லாம் அரட்டை அடிக்கணும்னு தோணும் எல்லோரும் பார்த்தோம், வாயே திறக்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசி 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 அப்புறம் ஷி பிகேம் லிட்டில் மோர் ஓப்பன் டு எவ்ரிபடி. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பல பரிமாணங்கள்,
ஒரு மிகப்பெரிய நடிகையாக ஒரு காலகட்டத்தில் உருவானாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் பிரமுகர், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு பல முறை கிடச்சிது. இந்த மாதிரி பல்வேறு ஸ்டேஜில் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, அவங்க சீஃப் மினிஸ்டர்லாம் ஆனப்புறம் கிட்டே போகல நாங்கள். ஆனால் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனவொன்று தான் கலைமாமணி அவார்டு எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது. அந்த ஃபஸ்ட் இயரே இந்த இயர் ஷீ கேம் பிகேம் சீஃப் மினிஸ்டர். பட் ஷி எங்கே பார்த்தாலும் ஒரு கல்யாணங்களோ எங்கேயும் பேஸ் பண்ணால் ஷி வில் ஸ்டாப் அண்ட் என்கொயர் ஹவ் ஆர் யூ கீப்பிங் ஃபிட். அது ஈவன் சிஎம் மணப்புறம் கூட பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து வி ஆர் கீப்பிங் அவே. ஐ மீன் ஆஃப்டர் ஆல் ஷீஸ் இன் ஏ பொசிஷன் டுடே. கரெக்ட். போய் நாங்கள் அரட்டை அடிக்கிறதுக்கு போய் பார்க்க முடியுமா? எல்லாம் முடியவே முடியாது. ஸோ அவங்க வந்து என்னென்னா பிளேயில் ஆக்ட் பண்ணும்போது அதான் சொல்லு, ஷி வாஸ் நாட் ரியலி இன் தி தியேட்டர் ஆர் ரியலி இன் தி ஃபிலிம்ஸ் இனிஷியலி. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் முடியாதுன்னே சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வெந்நீர் ஆடி முடிஞ்சு கூட சந்தியாட்ட லீவ் மீ, நான் இனிமேல் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன காலம் உண்டு. வெந்நீர் ஆடி முடிஞ்சு அதுக்கப்புறம் 1901 வந்த உடனே ஷி பிகேம் எ பார்ட் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அது எம்ஜிஆருடைய அந்த கரிஸ்மாலாம் சேர்ந்து அது வரைக்கும் என்ன என்கிட்ட சொல்கிறதெல்லாம் கலெக்டர் ஆக போகிறேன், பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆக போகிறேன், இல்லைனா இல் பின் ஃபேக்ட்ரி ஆஃப் மை ஓன், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்க. பிகாஸ் அவங்க தாட்ஸே வேறு மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். போஸ்ட் கார்டன் வேதா நிலையம் வந்து கிரகப்பிரவேசம் அப்போ தான் வாங்கியிருக்காங்க. மெயினாக சந்தியா தான் இன்வெஸ்ட் பண்ணது அதில். அப்போ ஜெயலலிதா அவ்வளோ இது கிடையாது. காலம்பரம் தான் ரிசப்ஷன். வரவாடில் பண்ணி தெளித்து உள்ள வச்சுமே கல்யாணம் மாதிரி காலம்பரம் பண்ணி சாப்பாடு போட்டு அமைச்சிட முடியாது. அது வந்து யூஏஏ ஜாப். அது நிறுத்தி வச்சுட்டாங்களே எல்லோரும். நீங்கள் நல்ல பண்ணேன். இல்லை, ஈவினிங் ரிசப்ஷன் தான். நான் ஈவினிங் அட்டன் பண்ணேன். சிட்டிபாபு கச்சேரி. ஆமாம், ஈவினிங் சிட்டிபாபு வச்சுட்டாங்க. அது என்னென்னா, ஷி சடன்லி கால்ட் மீ, சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டாச்சுன்னு. கொஞ்சம் மாடிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போனாங்க. ஷி ஷோட் மீ ஏ லைப்ரரி ரூம். ஐ வாஸ் அஸ்டானிஷ்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 700-750 புக் இருந்தது அப்போ. அப்போ இது என்ன மாதிரின்னு, இல்லை 75% படிச்சுட்டு யாரும் பாக்கி படிக்கணும்னாங்க. அது என்ன, பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி, ஹிட்லரை பற்றி, முசோலினி ஹிட்லர் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி. இட் வாஸ் நாட் லைட் ரீடிங். ஐஸ் ரியலி திங்கிங் என்ன இந்த திஸ் கேர்ள் இஸ் ஸோ வெரி இன்ட்ரெஸ்டட் இன். அதாவது ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் ஹர்செல்ஃப் பியூட்டிஃபுல்லி, தோ ஷி நெவர் ஆப்டட் ஃபார் பாலிடிக்ஸ். அதாங்க இருக்காங்க, அவங்களே அறியாமலே அறியாமலே அரசியலுக்கு அவங்க தயாராக இருந்திருக்காங்க அப்போ. பிகாஸ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பார்த்தாங்க, என்னென்ன இவ்வளோ இவ்வளோ பெருசாக புக் வால்யூம்ஸ். இட் வாஸ் லவ்லி டு சீ தட். இப்போ ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க, அது மாதிரி உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸு நியாயமான விஷயம். பட் ஷோ அப்படி கிடையாது. ஷோ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆனார், பத்திரிகையாளர் ஆனார், அதுக்கப்புறம் ஒரு சிறந்த அரசியல் ஆலோசகர் ஆனார். இப்போ பல கட்டங்களில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ஷோ கிடைச்ச வரைக்கும் சந்திச்சுட்டு தான் இருந்தேன். ஷோட்ட என்ன வெரி இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பயந்த சுபாவம். நாட் தி போல்டு ஷோ ஹூ கேம் அவுட் லேட்டர். நான் ஒரு நாள் கேட்கவே கேட்டேன், திடீர்னு உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்ததுன்னு. என்னை ஒரு கார்னரில் போட்டு அந்த எலி அடிக்கிற மாதிரி துரத்தின்னு வந்தாங்கடா, திரும்பிட்டேன். ஓஹோன்னு பயப்பட ஆரம்பித்தான். இது பெட்டர் வாங்கணும் போட்டிருக்கேன். ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் பேக்மா சிச்சுவேஷன். ஆமாம், அதாவது இதில் என்ன எடுத்து, அந்த காலத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரைட், பாலிடிக்ஸ் தொட்டு ஸ்டேஜ் ப்ளே பண்ணதே கிடையாது. திடீர்னு வென் திஸ் மேன் கேம், அது மாதிரி ஒரு கூட்டம் பார்த்துருக்கவே முடியாது. ஆமாம், நான் பார்த்து ஃப்ரைட்டனிங்காக இருக்கும் கூட்டம். அப்படி சோ சோ சோன்னு நிலு பிகேம் ஃபேமஸ்ஸு, அம்பி பிகேம் ஃபேமஸ்ஸு, காத்தாடி பிகேம் ஃபேமஸ், எவ்ரிபடி. அப்போது நிறைய பாலிட்டிஷியன்ஸ் ட்ரைங் டு புலிம் அப், சில பேர் ப்ளஸ்ஸு தட்டி கொடுத்த ரொம்ப பேர். அவனுக்கு இவன் ஷிஃப்டிங் கேம்ப்ஸு கிளியர் கட்டாக இல்லைவோம். நான் ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், ஏன்னா மாதிரி திடீர்னு இங்கே போன வாரம் பிறகு அவரை திட்டின்னு இருந்தால் போய் இப்படின்னு. அது தப்புன்னு இப்போ தான் தெரிஞ்சுது, திருத்தின்னு விட்டேன். அதில் என்ன தப்பு ஆர்குமெண்ட்டு? பட் வந்து அந்த காலத்துலேயே காலேஜிலேயே கண்ணதாசன்லாம் பற்றியில் அனலைஸ் பண்ணுவான், ரொம்ப அழகாக பண்ணுவான். சார் டே அனதர் பாரதியிடா, அவங்கள பற்றி தெரியாது இருக்கடா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு கத்துவான். அனதர் பாரதி இந்த மேக்கிங், சும்மா சினிமா பாட்டு இதுறானெல்லாம் நினைக்காது நீ. கண்ணதாசனோட மிக நெருங்கிய நட்பு, நல்ல நட்பு, சிவாஜியோட நல்ல நட்பு, எம்ஜிஆர் ஆஃப்டர் ஜெய்ப்பூர் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் இட் பிகேம் வெரி வெரி அட்டாச் டு தம், வெரி அட்டாச் டு தம் சொல்லுவான். நான் என்னமோ நினச்சேன்டா எம்ஜிஆரை மாபெரும் மனிதன் என்கிட்ட சொல்கிறான். அவன் என்ன இன்சிடென்ட்னால அப்படி, அதாவது ஜெய்ப்பூரில் அடிமை பண்ணுக்கு போயிருக்கேன், நைட்டு போய் இறங்கிட்டாங்க. அங்கே இறங்கிட்டோன்னே நைட்டு வந்து காமன் டேபிளில் சாப்பிட சொல்லியிருக்காரு எம்ஜிஆர், எல்லோரும் மீட் பண்ணோம் அப்படின்னு. ஷோ மட்டும் வரல, இடின் கம்ஃபர்ட் தி டைனிங் டேபிள். எங்கே காணவனு கேட்டாரான். அதெல்லாம் சிக்கு வந்து ட்ராவல் பண்ண இல்லை, ஜுரம் வந்துடுச்சுன்னாரு. அவர் சாப்பிட்றத நடிச்சுட்டு ஈ வென்ட் டு இஸ் ரூம், போய் பார்த்துட்டு அடடி ஜுரம் அடிக்கிறதுன்னு சொல்லி. எம்ஜிஆர்ஸ் டாக்டர் ஆல்வேஸ் யூஸ் டு ட்ராவல் வித் இம். அந்த ஸ்டேஜெல்லாம் அவர் கூப்பிட்டு நைட்டு பூரா சோவோடு இருன்னு சொல்லி அவனுக்கு கஞ்சி கஷாயமும் போட்டு கொடுக்க சொல்லி தென் ஹீ கேம் அண்ட் ஹேட் இஸ் ஃபுட்.
அவன் ரொம்ப நெழிந்து போயிட்டான். ஏடா நான் ஒரு சாதாரண அமைச்சூர் நடிகன்னு இப்படி வந்து அந்த ஆள் பார்த்துட்டு நோ ஒண்டர் இஸ் ஸோ பாப்புலர் அப்படின்னா பியூட்டிஃபுல் இன்சிடென்ட், பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். அதே மாதிரி இவர் பற்றி ஒரு தடவை அசந்து போயிட்டான் சிவாஜி. முக்தா சீனிவாசன் படம் இவர் சீன் நடந்துட்டுருக்கு லஞ்சுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார். ஆக்ட் பண்ணி முடித்தோடனே கட்டு முக்தா சொல்லியாச்சு. எல்லா லைட் பாய்லேருந்து எல்லாம் கிளாப்பிங், இவன் மட்டும் சும்மா இருந்திருக்கான். இவர் கண்ணு ஓடிண்டே இருக்கு. ஆமாம், ஒரு ஆள் பாராட்டலன்னா கூட நேர்த்திருக்காரு. விட்டு வெளில வந்தோடனே வாங்க இவா சாப்பாடு தான் சாப்பிடுவில்ல, நம்மாத்த சாப்பாடு சாப்பிடுவேன் சார் சொல்லியிருக்கேன். வா ரூமுக்கு வா, உங்கள்கிட்ட பேசணும் ஆக்ஷன் போயிட்டார். இது சோ என்கிட்ட பர்சனலாக சொன்னேன் சமாச்சாரம். ஆக்ஷன் போயிட்டாருன்னா போன உடனே ரெண்டு பேரும் ஸ்மோக் பண்ணுவா இல்லையா, சாப்பிட்டுட்டு ஸ்மோக் பண்ணி உட்காந்துட்டு அப்புறம் அந்த சீன் அவ்வளோ பிடிக்கல போல் இருக்கேன் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இவன் பயந்துட்டே இருந்தேன்டா ஆரம்பிச்சிட்டது. ஏன் பிடிக்கல உங்களுக்கு அவ்வளோ கை தட்டினாலேன்னு கேட்டுறான். சார் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா. அப்படியா கட்டப்பொம்மன் பார்த்தேளா அப்படின்னு கேட்டுறேன். பார்த்தேன். அதில் வந்து ஜாக்சன் துறையோட பேசுறது பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது. சில இடத்துல கொஞ்சம் போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது. சொல்லிட்டு சார் நாலு விதம் ஆக்ட் பண்ணி காமிச்சாரோம் அந்த சீனை. ஹவு தட் சீன் கேன் பி இன்டர்பிரட்டட் இஸ் இட் ஹாலிவுட் நடிகன் எப்படி பண்ணுறான்னு வேணுமா, ஷோ மாதிரி இருக்கிற வாழ்க்கை என்ன வேணும்னு சொல்லட்டுமா, பண்ணி காமிக்கட்டுமா. நம்ம ஜனங்களுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது, அதை நான் ரீச் பண்ணால் தான் ஐ வில் ரீச் கும்பகோணம் அண்ட் அதர் பிளேசஸ். நான் ஷோக்கு ஆக்ட் பண்ணேன்னா அங்கே ரீச் ஆகாதுப்பா. என்ன கலைஞன் சார் அழுதுட்டேன்னு சொன்னான் சார். அவன் எக்ஸ்ட்ராடனரி சார் அவன் நிஜமாவே. இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கேட்கும் போதே பிள்ளை என்ன இந்த சினிமா அரசியல் அனுபவங்கள்லாம் உங்ககிட்ட அவர் பேசியிருக்காரு அது மாதிரி பெருசாக பேசினது இல்லை, ஹிண்டோட விட்டுருவான். இங்கே வருவான் பக்கத்து வீட்டில் செழியன் இருந்தார். இரா செழியன் ஒரு நாள் வெளில போனோம்னா ஏடா சோ என்ன பார்க்க வந்திருக்கேன். ஆ உன்னை பார்க்க வருவேனாக்கும். இங்கே செழியன் இருக்கார் தெரியுமா உனக்கு? தெரியும். பார்த்துட்டு வந்தேன் அப்படியே. ஷெட்யூல் ரொம்ப மரியாதை. பட் அதிகமாக பாலிட்டிக்ஸ் பேச மாட்டாங்க கிட்டே, மோர் அபவுட் ட்ராமாஸ் அண்ட் சினிமாஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. அண்டு அவர் காமன் சப்ஜெக்ட், அவர் காமன் ஃப்ரெண்ட் வாஸ் ஜெயலலிதா. அங்கே சிவஞான ஸ்ட்ரீட்டில் நாங்கள் போய் உட்காந்து அரட்டை அடிப்போம். ரிகர்சல்லாம் நாங்கள் ரெகுலராக அங்கே பண்ணுறது உண்டு. இந்த யூஏ ரிகர்சலே அங்கே அண்டர் செக்ரட்டரியில் ஒரு தடவை அண்டர் செக்ரட்டரியில் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஒய்ஜிபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாண்டிச்சேரிக்கு. சரி இனிமேல் ட்ராமா நடத்த வேண்டியதான், ஆல்ரெடி பட்டு போயாச்சு. ஒய்ஜிபியில் என்ன பண்ண ட்ராமா நடிக்கிறது சர்ப்ரைசிங்காக சந்தியா செட் லெட்டர்ஸ் ரீப்ளேஸ் இம் வித் ஏஆர்எஸ். நான் கம்பேரிட்டிவ் யங்ஸ்டர் நான். அப்போ நான் சொன்னேன் வயசான ரோல்மா உங்கள் பேர் என்ன போடுவோ அப்படின்னா போடுற டைலாக் எல்லாம் தெரியும் பார்த்துட்டு இருக்கோம் பக்கத்தில் இருந்தேன் பண்ணினேன். அண்ணாமலை மன்றத்தில் தண்டர சோவேஷன் ஸோ சூப்பர். அதில் அவளுடைய அந்த பெக்குலியர் கேரக்டர் சொல்கிறேன். அன்றைக்கி நைட்டு சந்தியா ஃபோன் பண்ணி பாண்டிச்சேரிக்கு பேசுகிறேன் ஓஜிபிகிட்ட. பாச்சனா டேக் யூர் ஓன் டைம், நீங்கள் உடனே வரணுன்ற அவசியம் கிடையாது. அது எனக்கு அவர் லெட்டர் எழுதினப்பறம் தான் எனக்கு தெரியும். என்ன காம்ப்ளிமெண்ட், ஹீ ரோட் அ பியூட்டிஃபுல் லெட்டர். அதனால அவர் வருத்தப்படல. டே இந்த ட்ரூப்பில் ஒருத்தன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, தட் இஸ் ஓஜிபிஸ் நேச்சர். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. த்ரீ பேஜ் லெட்டர் வேதாந்த் தான் கொண்டு வரல இல்லையா, வேதநாலயம் தான் அது. வேதா ஃபோன் பண்ணாடா நேத்திக்கு, என்னடா பின்னி உதறிட்டியாம என்னை வரமாட்டாங்கிறாடா ஓ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய. அண்டு டாக்கிங் அபவுட் ஷோன் ஜெயலலிதா, முன்னாடி ரெண்டு இது பண்ண எபிசோட்னு ஒரு படம் பண்ண தெரியலையா உனக்கு, கிரியோட பிள்ளை சங்கர் கிரி. அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், எபிசோட்னா லெட்டர்னு அர்த்தம். அதெல்லாம் சோதான் பாரு அவளுக்கு. அதுக்கப்புறம் தியோஸ் ஆஃப் ஆகஸ்ட் மூன், ஐ திங்க் ஐ மென்ஷன் டு யூ ஆல்சோ ஒன்ஸ். அது வந்து இட் வாஸ் அ ஃபேமஸ் மார்லன் பிராண்டோ ஆக்ட் பண்ணி ஓஹோன் போன இது, அது தியேட்டர். அது இங்கே வந்து பண்ணி அதுலேயும் சோதான். இவங்க ஜெயலலிதா வந்து கெய்ஷா கேள் ஷோ பேர் அவன் சைனீஸ் பேர் அவனுக்கு அவன் தான் பண்ணான் கூட. பட் அதில் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் மெக்லாட்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்தான். ஐ கேம் ஹியர் பர்டிகுலர்லி டு ட்ரெயின் தம், கிவ் தம் ரிகர்ஸ், மாடுலேஷன், டிக்ஷன்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு. எல்லாம் முடிஞ்ச ஒன்று கேட்டால் ராஜம்மாவனை ஏன்னா ஹவு டிட் த பிளே கோ ஆஃப், எவ்ரிபடி ஆக்டட் வெரி நைஸ்லி பட் ஒன்லி ஷீ ஸ்போக் இங்கிலீஷ். முன்னாடி விட சொன்னீங்க சூப்பர் கமெண்ட். இல்லை வெரி நைஸ் ஜஸ்டிஸ் வருது, வெரி நைஸ் ஜஸ்டிஸ் வருது. சிவாஜியோட வந்து எங்கே வந்து சிவாஜியினுடைய மிகச்சிறந்த ரசிகரானீங்க நீங்கள், எந்த இடத்துல நடந்தது அது? பராசக்தி முதல் நாள் முதல் ஷோ ஐ வாஸ் இன் பரகன் தியேட்டர். யாரோ கேட்டா என்ன அதுக்குள்ளே ஏன் போய் பார்த்தேன், போகப்படாதுன்னு சொன்னேன் போய் பார்த்தேன். அந்த படம் பார்க்க ஒரு ப்ராபகண்டா இருந்ததா அப்போ? ஆமாம்,
ஆன்டி காடு ஆன்டி ஹிந்துஸ் எல்லாம் இருக்க மாதிரி தின்னு நிறைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சேன். பாட்டி வந்து எதிர்ப்புகளை இருந்தது. பாட்டி அந்த பக்கம் போனால் ஒரு கைகாலெலாம் உடச்சுடுவோம் அப்படின்ட்டு பாட்டியாத்துலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னா இல்லை, நான் கம்பைன் ஸ்டடி போய்ட்டு ரெண்டு போயிட்டேன் தீபாவளி அன்னைக்கு. பேரகனில் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ ஐ லாஸ்ட் மை செல்ஃப். அதாவது சூப்பர். இன்றைக்கி வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லை. சிவாஜி ரிட்டையர் ஆகி அவர் காலம் அனுப்புகிறோம். அவர் வாட் வாஸ் த இம்பேக்ட் இட் இன் த ஃபஸ்ட் ஃபிலிம்ன்றது நாட் எ ஜோக் லக்ஷ்மண். ஆக்சுவலாக ஐ குட் சி தி ஆடியன்ஸ் ஃபார் ஸ்பெல் பவுண்ட். இந்த இன்டர்வல் மணி அடிச்சோடனே டப்படப்பட இந்த சிகரெட் போடுவோம். அந்த காலத்தில் உடனே சிகரெட் பிடிச்சானோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இதுவே இல்லை, சலனமே இல்லை. எல்லோரும் ஸ்க்ரீனே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இதில் என்ன வேடிக்கை வெளில வர முடியல. ஆமாம், இட் வாஸ் அதாவது அது வரைக்கும் அன்ஹர்ட் ஆஃப் அன்சீன் ஆக்டிங். உண்மை உண்மை. பிகாஸ் நமக்கு அதுக்கு முன்னாடி தியாகராஜ் பகதூர், சின்னப்பா, மகாலிங்கம், பிரில்லியன்ட் சிங்கர்ஸ், யூர் ஆல் ஹாப்பி வித் அவ பாட்டை கேட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைலாக் வந்தது. எம்ஜிஆர் வாஸ் தேர், கே ஆர் ராமசாமி வாஸ் தேர். கொஞ்சம் வந்தது த வே திஸ் மேன் டெலிவர்ட். அதில் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான். அதில் பார்த்தேன்னா மானோ ஆக்டிங்கில் ஒரு எட்டு ரோல் பண்ணியிருப்பார் அந்த மதுகில் உட்காந்துட்டு. ஸோ இதில் என்ன வேடிக்கைன்னா எனக்கு முன்னாடி ஸ்ட்ரீட்டில் எஸ் பாலச்சந்தர் பேரகன். ஆமாம், வினய் எனக்கு ரொம்ப பழக்கம். அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ தெரிய பார்த்தார் என்ன எப்படி இருக்க படம் அப்படின்னார். சார் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுற மாதிரி இருக்குது அந்த பையன். அப்போல்லாம் பையன் அவர். உடனே ஒன்று நோட் பண்ணு, எல்லோரும் சொல்லுவாங்க டைலாக் டெலிவரி எமோஷன்ஸு, இந்த பையனுடைய காமெடி சென்ஸ் தமிழ்நாட்டில் எவனும் கிடையாதுன்னார் அவர் ஃபஸ்ட்டு ஃபிலிமில். அந்த அப்புறம் ஒரு ஆர்டிக்கல் எழுதினான் அது. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி முடிச்சாரி சபாஷ் மீனாலாம் பார்க்கறச்சு அந்த மேன் டேரக்டர் கலாட்டா கல்யாணத்தில் காமெடினாவே பண்ணார். எந்த ஹீரோ அடி வாங்குவான் சார் சீனில் சொல்லுவோம். அதில் என்ன ஆகிடுச்சு எனக்கு, ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் வித் சிவாஜி ஃப்ரம் ஜல்லிக்கட்டு ஆன்வர்ட்ஸ். ஜல்லிக்கட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை, அதுக்கு முன்னாடி மோகன புண்ணை பண்ணேன். அதில் சீன்ஸ் டுகெதர் கிடையாது. இதில் நீ வந்து இதில் கோர்ட்டில் மாட்டி விட்டீங்க. ஆமாம், எழுந்து நான் போக விட மாட்டேன். முள்ள அப்படி நகருவேன், எங்கே பொருள் ஒன்றும் இல்லை சார், போய் வெளியில் வெளியில் போய் என்ன பண்ண பொருள், உங்களுக்கு தான் இதெல்லாம் கிடையாது ஒன்றும் அப்படிங்கிற கிடையாது சார். உட்காருங்க, கோர்ட்டை கைட்டு உட்காரலாம், தப்பு இல்லை. இதில் என்ன எனக்கு, நான் யூஸ் டு திங் சிவாஜி வந்து மேக்னிஃபிசண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறச்சே நம்ம ஒன்றும் அவர் கூட பண்ணல, லேட்டர் ஹாஃபில் தான் பண்ணேன். ஆனால் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் அவர்கிட்டருந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் ஹெல்ப் மீ பிகாஸ் இட் ஸோ மச் ஆஃப் டைம். கரெக்ட். அண்ட் அவருக்கு பேசுறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் செட்லேயே, மணிவண்ணன் இப்படி ஓடி போடுவார், சத்யராஜ் இப்படி போடுவார். ஸோ உட்காந்து ஆமாம், எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு தெரியுமா சார், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரி. நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன் தித்திக்கும் நினைவுகள்னு, அதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கம் சிவாஜி பற்றி எழுதியிருக்கேண்ணா. இதில் என்ன வேடிக்கைன்னா ரெண்டு மூணு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன் சார். நான் ஒன்று வந்து உட்காந்து பார்த்துனே இருந்தேன் ஜல்லிக்கட்டில், பேச்சே இல்லை. நான் சொன்னேன் சார் சாதாரணமாக உங்கள் கண்ணு குத்தும், நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. ஜல்லிக்கட்டில் ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு நான் பேசுவேன் இல்லையா, பாதி பேசிஞ்ச முதுகில் ஓங்கி தட்டுவார். ஆமாம், நான் சுதாரிச்சின்னு பேசினேன், நீங்கள் சொல்ற யூஸ் தட்டினான்னு எடுத்துருவாங்க. மியூசிக் ஐட்டம் எடுத்தோம். ஆமாம், அதில் வந்து பார்த்துருந்தார் என்ன சார்ன்னு, இல்லைடா உன்னோட ஹைட்டும் கலரும் இருந்தால் நான் உலகத்தை விற்றுட்டு வந்துருப்பேன்டார். திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னேன் கேட்கறதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, ஆனால் என்னோடய ஹைட்டும் கலரும் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்னோடய ஹைட்டும் கலரும் இருந்தால் ஐஜி கமிஷனர் பணக்கார அப்பா இதுக்கு தான் லாயக்கு. சார் உங்கள் வெரைட்டி வச்சு நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் வித் எனிபடி. அப்படா அப்படின்னார். நான் சொன்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், என்னை உட்காத்தி வச்சு தலையில் ஒரு விக்கை தூக்கி வச்சுருங்க, கையில் ஒரு நாதஸ்வரத்தை கொடுங்க, மோகன் ராம்பாள் காதலாவது கத்திரிக்காயன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு தான் சார் பொருந்தும், வி ஆர் நோவேர் நியர் யூ. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார் சார். நவராத்திரி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார், 9 ரோல் வந்து இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபீட் அப்படின்னு. சாமண்ணான்னு ஒருத்தர் 1942 ஸ்டேஜில் பண்ணுறக்காரு தெரியுமா, 11 ரோல் அப்படின்னு கேட்டார். அதாவது நான் நிறைய பேர்ட்டு பேசியிருக்கேன், எப்போவுமே அவள் வந்து சுயம்பு மாதிரி தான் பேசுவாள், நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம், கொஞ்சம் குறைச்சி பேசலாம் கொஞ்சம் பேசலாம். இவர் பாக்கி பேர் என்ன பண்ணான்னு சொல்கிறது இவர் தான் பார்த்தானா. அந்த சாமண்ணா பண்ணது வந்து டம்பாச்சாரியன்னு ஒரு ஸ்டேஜ் பிளையம், 11 ரோல் பண்ணாராம், அதில் 6 ரோல் வேறு வேறு லாங்குவேஜ் பேசி வரோம். அதில் கம்பேர் பண்ண இது என்னது அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, அதே மாதிரி உத்தமபுத்திரன் பேசிகிட்டு இருந்தேன், இந்த செகண்ட் ரோல் ஒரு நாளைக்கு பிரில்லியன்ட் சார், நீங்கள் என்ன சின்ன பண்ண 42 பண்ணிட்டார்ற, அப்போ என்ன டெக்னாலஜி இருந்தது
அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் தான் என்னை பிரமிக்க வச்சுது, அவர்கிட்ட பிரமிக்க வச்சுது. இல்லை மற்றவங்கள காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னது. ஸோ அதனால் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட வந்து கிரகிக்க முடிஞ்சது. பேசிக்கிட்டே இருந்தோம், அவருக்கும் போது போல எனக்கும் போது போல. முதலாவது இப்போ சிவாஜி விருது உங்களுக்கு கொடுக்குற ஃபங்க்ஷனில் கூட பிரபு பேசும்போது குறிப்பிட்டார், சிவாஜியுடைய புகழை பரப்பினதில் வந்து ஏஆர்எஸ்க்கு அப்படி ஒரு பங்கு உண்டு அப்படின்ட்டு. சிவாஜியினுடைய குடும்பத்தில் வந்து அந்தளவு நெருக்கமாக வந்து உங்களை சிவாஜியுடைய உள்ள உறவு சேர்த்துது கொண்டு போய் சேர்த்து. இத்தனைக்கு அதிகமாக அவர்கிட்ட நான் விசிட் பண்ண இல்லை. மகேந்திர ஒய்ஜிஎம் இஸ் வெரி க்ளோஸ் போவார் அடிக்கடி. என்னை வந்து அதிகமாக வெளியில் பேசினது பூரா செட்டில், கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணால் என்னை கூப்பிட்டுருவார் வந்து உட்காருன்னு. ஒரு நாளைக்கு உங்கள் இதுலேயே காலம்பரை 9 மணிக்கு ஷார்ட் வச்சுட்டேன், ரைட், மூணாம் ராத்திரியே மணிமே என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார், பெரியவர் வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோயாரு, கொஞ்சம் லேட்டாக ஒன்று. நான் ரெடி ஆகிட்டு அங்கே போய் சூட் போட்டுன்னு உட்காந்துருக்கார், ஏவிஎம்மில் ஷூட்டிங்க நீங்கள் உட்காந்துருக்கார். வாங்கோ, எங்கே டைரக்டர்லாம் இல்லையோ அப்படின்னார். இல்லை இப்போ காணும் சார் நப்பா அப்படி சொல்ல சொன்னாரா அப்படின்னார். எல்லாம் தெரியும் சார், எல்லாம் தெரியும் சார், ஆச்சரியமாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கார். நான் சொன்னால் இல்லை சார் தெரியாது என்ன, சரி விடு. அப்போ 1:30 to 2 வரைக்கும் தான் கால் ஷீட் கொடுத்தான்னு நினைக்கிறேன், உடம்பு சரியில்லாத போது. ஸோ இட் சட் நான் வந்தாச்சுப்பா, வந்தால் எடுக்கட்டும் அதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லைட் பாய் எல்லாம் கூப்பிட்டார். அவன் அவன் அங்கே நின்று தூரம் பார்த்துனாங்க, வாடா கூப்பிட்டு ஞாபகம் இருக்கா, இங்கே தான் சக்ஸஸ் அங்கே தான் குழ வச்சுருந்தோம், அதுமாதிரி ஏறி டான்ஸ் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். கேட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கிராஸ் ஃப்ரம் இம். நீங்கள் வந்து சிவாஜி மாதிரியே பேசுவீங்களாமே சிவாஜி, அது அந்த காலத்துலேயே அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தேன் சார். ஒரு டைலாக் பேசுங்க சிவாஜி மாதிரி. மறந்தே போச்சு போகலாம். நான் எப்போவுமே உனக்கு சொல்கிறேன் சார், ஒரு கட்ட மோமெண்ட் டைலாக் மட்டும் சொல்கிறேன்னா, சக்தி கிருஷ்ணசாமியுடைய டைலாக் அது. அதாவது வெரி பவர்ஃபுல். என்னை 2-3 இன்டர்வியூவில் கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொன்னால் புரியுமா சார் அப்படின்னா, அது கஷ்டம்தான், அது நான் ஒன்றும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. பட் அதில் இருக்க ரித்தம் பாருங்கள், இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி திங். இவர் போருக்கு கிளம்பின்றிருப்பார், போருக்கு கிளம்பின்றது இந்த பெரிய செட்டிங்ஸ்ன்னு ஒன்று போட்டிருப்பார். இவர் சரக்குன்னு அந்த வாழை தள்ளிட்டு வரலட்சுமி இருக்கா பாருங்கள், அவளை கையை கோத்துப்பார் சார். அவர் ஒரு ராணியெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப தள்ளி தான் நிற்பாங்க. இவர் கையை கோத்துண்டு, நீல வானிலே செந்நிற பிழம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன், சுட்டரிக்கும் சஞ்சுடர் அதுதான் நீ என் நெற்றியிலே இட்ட இந்த வட்டமான ரத்த நிற பொட்டு. எல்லாம் வந்தா சார் சீட்டு நுண்ணிக்கி சண்டைக்கு போகிறான்னு, ஆடாடாடாடா என்ன அது போயிட்டே இருக்கும் டைலாக். என்ன டெலிவரி, டைலாக் டெலிவரி. அண்ட் அது என்ன அந்த, அதாவது நீ என் நெத்தியிலே இட்ட இந்த வட்டமான ரத்த நிற பொட்டு, பரமனுக்கு முக்கண் அது தேவையல்ல இந்த வீரனுக்கு, இந்த வெற்றி வீடு ஒன்றே போதும் வாளை ஓட்டவர்கள் மீது வேலை பாய்ச்ச, இதனால் விளையப்போவது என்னவென்று கேள், வெண்மணல் நிலமெல்லாம் செக்கர் வானம் போல், செம்பவளமலை போல், செப்பு தழறித்த செப்பனிட்ட தரை போல், மாணிக்க கரை கட்டி மடை திறந்த நெருப்பாற்றை மத்தியிலே ஓட விட்டது போல், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் சார். இல்லை சிவாஜி பேசின ரிதம் இல்லைன்னா உங்களால் இந்த டைலாக் இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியாது. இல்லைன்னா முடியாது, சிவாஜி பேசின ரிதம் இருக்குல்ல அதுதான் வந்து இந்த டைலாக் வந்து திருப்பி உங்களை பேச வைக்க அப்படின்னு. யாரும் இப்போ சமீபத்தில் என்ன கேட்டதாவே எனக்கு ஞாபகம் இல்லை, நீ கேட்டோடனே இங்கேருந்து வருது. இல்லை ஏன்னா எவ்வளோ காலம் நினைவு அப்படி வந்து வந்து நிற்கிது பாருங்க அந்த டைலாக். நான் தான் சொல்கிறது சார், சட்டில் ஆக்டிங்னு ஒன்று சொல்கிறேன் சார், கட்ட பொம்மன் மாதிரி ஒரு ரோல் எடுத்துங்க. எப்படி சட்டில் ஆக்ட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குட் ஆக்டிங் பேட் ஆக்டிங் ரெண்டு தான், சட்டில் ஆக்டிங் ஓவர் ஆக்டிங். ஓவர் ஆக்டிங்கிறது நமக்கு நல்ல தமிழ் பேசி இலக்கண தமிழ் பேசி ராஜாராணி பண்ணினா அது வந்து ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியும், வேறு வழி கிடையாது. ஆனால் இதையே நான் வந்து மாடர்னாக பண்ணுறேன் சார். கட்ட பொம்மன் வாரி கிளம்பின்னு இருக்கார், கூப்பிட்டு ஜக்கமா நான் ஒரு 4 நாளைக்கு வெள்ளக்காரனோட சண்டைக்கு போட்டு வந்துடுறேன், குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும், சட்டில் தான் அது. அந்த அட்மாஸ்ஃபியரில் அப்படி தானே சார் இருக்கணும், அவர் கத்தியே உருவலை சார், நாங்கள் சீட்டு எட்டி கொண்டு சண்டை போட போகிறோம். அந்த ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுற அந்த வீரம் பேச்சிலேயே வரும். அதான் நடிப்பு ஸ்டேஜில் மௌலியோ மகேந்திரம் வச்சானுங்க ஒரு பேச்சு பேசினா, உங்கள் என் பேச்சில் வீரம் தெரிகிறதானே இல்லை, நிறைய ஈரம் தெரிகிறது. அந்த மாதிரி இட் வாஸ் சென்சேஷனல், சென்சேஷன், இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் தலை எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரோட நீங்கள் படங்கள்லாம் நடிக்கலை, ஆனால் நிறைய பழகிட்டேன் சார், பழகிறேன், நான் நிறைய பேர் பழகிட்டுருக்கேன், இன்றைக்கும் பழகிட்டுருக்கேன். அந்த நைசிட்டிஸ்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு. வணக்கம், நான் உங்கள் ரசிகன், என் பேர் நாராயணன் நம்பியார். உடனே திரும்பி பார்த்தா ஏல்சீட் தாண்டே அந்த பக்கம் நம்பியார் ரொம்ப நம்பியார் பிடிச்ச புராண்டி இருக்காம இருக்க எம்ஜிஆர் தொட்ட தலைவர் தொட்ட கை, தங்க தலைவன் தொட்ட கை. அன்புள்ள திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வணக்கம். உங்களுடைய திரைப்படங்களை வித்தியாசமான முறையில் விளம்பரம் செய்ய யூனிவர்சல் ஆட்ஸ் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7358
5765544. மின்னஞ்சல் முகவரி uvx@yahoo.co.in. டூரிங் டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.